கதிரி நாமத்திற்கு சோத்ரம் இன்னைக்குனாக்க சகரியா ஒன்பதாவது அதிகாரம் பதி மூணாவது வசனத்திலிருந்து தியானிக்கு இருக்கிறோம் சகரியா ஒன்பது பதி மூன்று ஜபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடன் சொல்லுவோம் ஓயே சுபமதான் எத்தனை பெரியது அகாயம் பெரியது மலை பெரியது, ஓயே சுபமதன்பு அல்லவில்லா ஆனந்தத்தால் அகாம் நிறைந்தது அண்டவர் காரியங்கள் அதிகம் சிறந்தது அன்றாடம் காலை மலைகளிலும் துதிக்க உயர்ந்தது துதி குகர்ந்தது அன்றாடம் காலை மலைகளிலும் துதிக்க உயர்ந்தது துதி க உகர்ந்தது ஓயே சவன்பு சங்கட சமயங்களில் மங்கிய வாடுகிறேன் துங்கனு இறங்குமன எங்கிய நாடுகிறேன் பங்கமில்லாமல் பதிலளிப்பேன் என்றதால் பாடுகிறேன் என்றதால் பாடுகிறேன் பங்கமில்லாமல் பதிலளிப்பேன் என்றதால் பாடுகிறேன் என்றதால் பாடுகிறேன் ஓயே சுமதன்பு இருலாம் பள்ளத்தாக்கேல் மருகியே நடந்தாலும் அருமந்தன்மை பாராய் அருகிலில் இருப்பதாலோ குறையில்லாமல் இமாற்ற நடந்த இமாற்றம் காத்தாரே இமாற்றம் காத்தாரே ஓயே சுமதன்பு யுத்தனை பெரியது அகாயம் பூமி மலை யாலிகள் கலாம் பெரியது தேவனுடைய விட்டேல் சித்த சித்தப்படி துதிப்பேன் எக இதன் என்றும் அதை மதிப்பேன் அராதிக்க இரு கராமம் ஏசு ஹலே லுயா ஆமேன் ஹலே லுயா ஆமேன் ஆராதிக்க இரு கராமம் ஏசு ஹலே லுயா ஆமேன் ஹலே லுயா ஆமேன் ஓ இசுவதான் எஸ் வே நாமத்து நாள் எஜப்பேன் கிளம்பிதாவே ஆமேன் கத்திரப்பெருசு நாமத்திற்கு சோத்ரம் சரி பிள்ளைகளை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறது எங்கள் சம்பந்தியம்மா ரெண்டு சம்பந்தியம் ஆள் இருக்காங்க ஜெயந்தி அக்கா மாசி ராஜசேகரன் ஷாலோம் ராஜேஷ் நான் பார்க்குறேன் செல்வி டீச்சர் ராஜேஷ் கவிதா பிள்ளைகளை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இன்றைக்கி உங்களுக்கு ஒரு விருந்து கொடுக்க போகிறேன் ட்ரீட் நீங்கள் கேட்கலாம் எப்படியா இதில் ஒரு ட்ரீட் கொடுப்பீங்கன்னு சொல்லி ஒரு வேத ரகசியத்தை பார்க்க போகிறோம் எனக்கு அந்த ரகசியத்தை நான் இது என்னுடைய சொந்த இது கிடையாது ராமச்சந்திரன் சுரேஷ் ராமச்சந்திரன் இந்த செய்தியில் அவருடைய செய்தியில் இந்த ஒரு ரகசியத்தை சொன்னார் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இன்னைக்கு நம்ம அதை பார்க்க போகிறோம் சரி இந்த செய்தி வாசிக்க ஆரம்பப்பா சகரியா ஒன்பதாவது அதிகாரம் பதி மூணாவது வசனத்துலேருந்து நம்ம பார்க்க இருக்கிறோம் செய்தி சொல்கிறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு அந்த பேக்ரவுண்டை சொல்லிடுறேன் அப்போ அவங்களுக்கு இந்த செய்தி புரியும் ஒன்பதாவது அதிகாரம் முதல் எட்டு வசனம் நடந்து முடிந்த தீர்க்க தரிசனம் யாருக்கு சகரியாக்கு ஆனால் ஒன்பதாவது வசனம் சகரியா ஒன்பது ஒன்பது சகரியாக்கு அது நிறைவேறவில்லை ஆனால் நம்முடைய காலத்தில் அது நிறைவேறிடுச்சு ஆனால் நமக்கு பத்தாவது வசனம் இனி நிறைவேற வேண்டியது அது ஆயிரம் வருட அரசாட்சி ஆயிரம் வருட அரசாட்சியில் நம்ம இப்போ ஒரு கூட்டத்தை பார்க்க போகிறோம் அந்த கூட்டம் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பதிமூணாவசனம் நான் எனக்கென்று யூதாவை நான் ஏற்றி எனக்கென்று யூதா உங்களுக்கு தெரியும் யூதாங்கிறது துதிக்கிற கூட்டம் ரைட் அந்த துதிக்கிற கூட்டத்திலிருந்து நமது ஆண்டவராக கிறிஸ்து நமக்கு இந்த பூமிக்கு வந்தார் ரைட் இது எல்லாருக்கும் தெரிஞ்சது தெரியாததுன்னு யாரும் சொல்ல முடியாது இப்போ ஒரு சில ரகசியங்களுக்குள் நம்ம போக போயிடும் இதை நீங்கள் கவனமாக இதை வாசிக்கணும் இதை நீங்கள் வாசிச்சிக்கும் போது உங்களுக்கு சில நான் உங்களுக்கு ஒரு ஜான் ஜான்சன் பிரதர் பிரைஸ்லார் இதை வாசிக்கும் போது ஒரு சில இடர்கள் வரும் ஆனால் அந்த இடர்களை நான் உங்களுக்கு கரெக்ட் பண்ணிடுவேன் சரி முதல்ல செய்தியை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வசனத்தை நம்ம வாசிக்க போயிடும் மத்தியும் பதினைஞ்சாவது அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பந்தம் ஜெயந்தி அம்மா பிரைஸ்லா எல்லாேருக்கும் தெரிந்ததை தான் நான் உங்களுக்கு காட்டப் போகிறேன் ஆனால் தெரிந்ததை காட்டிட்டு தெரியாததை அவங்களுக்கு நான் சொல்லி கொடுக்க போகிறேன் மத்தி பதினஞ்சாவது அதிகாரத்தில் இருபத்தி ரெண்டாவது வசனத்தில் ஒரு அம்மாவை பார்க்குறோம் காணானிய ஸ்திரீ சரி இந்த காணானிய ஸ்திரீலேருந்து தான் அந்த செய்தியை நமக்கு ஆரம்பிக்க போகிறோம் அப்பொழுது அந்த செய்தியில் குடியிருக்கிற காணானிய ஸ்திரீ ஒருத்தி இயேசு இடத்துல வந்து ஆண்டவரே தாவிதனுக்குமாரின்னு எனக்கு இறங்கும் இது எல்லாருக்கும் நமக்கு தெரிஞ்சதா ஆயிரத்தர் கேட்டிருப்போம் பிரசங்கம் கேட்டிருப்போம் இன்னும் எக்ஸட்ரா 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 ஆனால் இப்போ இந்த அம்மாவ்ட்ட அனு சிஸ்டர் பிரைஸ்லர் இந்த காணானிய ஸ்திரீட்ட ஒரு நாலேஜ் இருந்துச்சு அது என்ன நாலேஜ்னு கேட்டிங்கன்னா அவ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ ஆண்டவராக பார்க்குறார் தச்சன் மகனாக பார்த்தவர்கள் அநேகர் இருந்தார்கள் இவனுடைய சகோதரிகள்லாம் நாங்கள் எங்கள்கிட்ட இருக்காங்களேன்னு சொன்னவங்க இருக்காங்க எத்தனையோ பேர்கள் எப்படியோ எப்படியோ பார்க்குறாங்க அதாவது ஆண்டவரோடு கூட இருந்தவர்கள் அற்புதத்தை பார்த்தவர்களால் சொல்ல முடியாத ஒரு நாலேஜ் என்ன இருக்குன்னா ஆண்டவரே தாவீதின் குமாரனே இறக்கும் ஜெயஎம் ஸ்டாலின் பைபிள் ஸ்காலர் ஜாவ ஜெய ஸ்டாலினுக்கு இன்றைக்கு ஒரு ட்ரீட் ஸ்டாலின் உங்களுக்கு இதில் இன்றைக்கி நம்ம பெரிய ஒரு ரகசியத்தை நம்ம பார்க்க போகிறோம் அது என்னன்னா காணாணிய ஸ்திரீ ஆண்டவராக கிறிஸ்து எப்படி பார்க்குறா தாவீதன் குமார்னே இணக்கிறங்க இதை நீங்கள் வச்சுக்கோங்க இது ஒரு பேசிக் ஃபவுண்டேஷன் சரி இப்போ நம்ம என்னாகமத்திற்குள் வருகிறோம் என்னாகமம் பதிமூணாவது அதிகாரம் ஆறாவது வசனம் என்னாகமம் பதிமூன்று ஆறு யூதா கோத்திரத்தில் நம்ம அந்த செய்தி ஆரம்பிக்கும் போது யூதாலேருந்து ஆரம்பித்தோம் அதனால் நான் யூதாவுக்கு லிங்க் பண்ணுறேன் யூதா கோத்திரத்தில் எப்புனையின் குமாரனாகிய காலேப் இந்த யூதா கோத்திரத்தில் இருந்த இந்த காலேப் இவன் இஸ்ரேவேலனே அல்ல அப்படின்னு நான் அவங்களுக்கு சொல்லிடுறேன் நல்லா கேட்டுக்கோங்க நீங்கள் உடனே டென்ஷன் ஆயிடுவீங்க என்னையா கதை விடுறியா அது இவர் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா சாதாரண ஆள் கிடையாது இந்த காலேப் யார் அப்படின்னா முதல் வசன ரெண்டாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா நான் இஸ்ரேவேல் புத்திரருக்கு கொடுப்பதற்காக கானான் தேசத்தை சுற்றி பார்ப்பதற்கு ஒரு மனிதனை அனுப்பியது தேவன் கட்லே எடுக்கிறார் பர்தேமியும் போல ராஜேஷ் அலகா போட்டிருக்கீங்க சரியா கா நீ அனுப்பு ஒவ்வொரு பிரபுக்களிலும் பிரபுக்களின் கோத்திரத்திலேருந்து ஒரு பிரபுவாகிய ஒரு புருஷன் பிரபுவாகிய ஒரு புருஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காலேப் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த யூதா கோத்திரத்தில் செலெக்ட் பண்ணி த பெஸ்ட் பர்சனாக ஆண்டுறார் தெரிந்து அனுப்புகிறார் அப்போ இது ஒரு யூதன் அல்ல அப்படின்னு நான் சொன்னால் நீங்கள் என்ன செய்வீங்க தலை உங்களுக்கு நீங்கள் சொல்லுவீங்க என்னையா நீ தான் ஏன் சொல்லியிருக்க பைபிளில் பைபிளில் என்ன போட்டாலும் நான் தப்புன்னு சொன்னான்னா பரலோகத்தில் வந்து தேவதூதன் வந்தால் கூட நீ ஊற்றக்கூடாதுங்கிறது அப்படின்னு நீங்கள் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன் ஃபேக்ட் அது இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் இப்போ உங்களுக்கு நான் ப்ரூவ் பண்ண போகிறேன் இவன் ஒரு யூதன் அல்ல ஈஸ்ரவேலன் அல்ல ஆபிரகாம் கோத்திரத்தில் வந்தவனும் அல்ல சரியா ரைட் இப்போ இதை நீங்கள் நல்லா கேட்டுக்கோங்க இப்போ நான் இங்கே இந்த இந்த இப்போ நம்ம பார்க்குற காலேயும் வேதத்தில் தெளிவாக கொடுத்துருக்கு யூதா கோத்திரத்தில் யப்புனையின் குமாரனாகிய காலே சரி யார் அப்படின்னு சொல்லி இப்போ உங்களுக்கு கொஞ்சம் லேசாக ஃபவுண்டேஷன் லேசாக ஆட்ராப்பில் இருக்கும் இருந்தாலும் கொஞ்சம் கவனமாக இருந்து என்னோட வாங்க நான் உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் இப்போ பைபிளில் ஒரு இந்த காணானியுடைய லிஸ்ட்டை நான் உங்களுக்கு காட்ட போகிறேன் காணாணியுடைய லிஸ்ட் பார்ப்போம்மா ஆதி பதி நஞ்சாவது அதிகாரம் பத்தொம்போதாவது வருஷம் பதினஞ்சு பத்தொம்பது ஆதியாகமும் குள்ள வரும் ரைட் பதினஞ்சாவது அதிகாரம் பத்தொன்போதாவது வருஷம் கேனேனியரும் கெர்சியரும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் கேனானியர் கெர்சியர் கத்மோரும் ஏத்தியரும் பெர்சியரும் ரப்பாயிமரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபூசியரும் என்பவர்கள் இருக்கிற இந்த தேசத்தை உன் சந்ததிக்கு கொடுத்தேன் சரி இப்போ உங்களுக்கு புரிகிறதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணமாக தான் இப்போ இந்தியா இருக்குது இந்தியாவில் பல ஸ்டேட் இருக்குது இந்தியாவில் தமிழ்நாடு இருக்குது கேரளா இருக்குது அப்படியே சர்தாஜி இருக்கார் அந்த சர்தாஜி நான் ஒரு இந்தியன்னு சொல்லுவார் ஆனால் அவர் பேசுகிறது வேறு லாங்குவேஜ் நம்ம தமிழ் பேசுவோம் நம்ம என்ன சொல்லுவோம் நான் ஒரு இந்தியன்னு சொல்லுவோம் ஆனால் நம்ம தமிழ் பேசுவோம் கேரளாவில் இருக்கவங்க என்ன செய்வாங்க மலையாளம் பேசுவாங்க ஆனாலும் அவங்க என்ன சொல்லுவாங்க நான் ஒரு இந்தியன் அப்படின்னு சொல்லுவாங்க அதுபோல் இந்த காணானியருங்கிறது ஒரு பெரிய ஒரு கூட்டம் அதுக்குள்ளே குட்டி 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 ஜாதிகள் இருக்குது அதில் ஒரு ஜாதியை நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன் பத்தொம்பதாவது வருஷத்தில் கேனானியரும் அப்போ அந்த கேனானியர் அப்படின்னா ஒரு கூட்டத்தார் அவங்களுக்கு ஆபராவ மேல ஒரு பயங்கர அனுபவம் வந்துருச்சு இந்த கேனானியருக்கு அவங்க என்ன கெண்ண நீர் ஃபுல்லாக கிடையாது ஒரு சிலர் கனியா நீரில் ஒரு சிலர் எல்லோரும் கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் கிடையாது அவங்க என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ஆப்ராம் கூட சேர்ந்துட்டாங்க சேர்ந்து ஆப்ராகம் என்னெல்லாம் செய்கிறாரோ அதுபோல் அவங்களுக்கு செய்ய ஆரம்பிச்சுக்கிறாங்க ஆப்ராகம் மாதிரியே பரலோக தேவன் வானத்தையும் பூமி வண்டின எகோவா தேவன் தான் எங்கள் தேவன் அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க அவங்கள மாதிரி ட்ரெஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க அவங்களுக்கு இவங்களுக்கு ஒரு வித்தியாசம் இல்லாமல் அவங்களோட இணைய ஆரம்பிச்சிட்டாங்க யாரோட ஆப்ராகம் இணைந்து 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 ஒரு குட்டத்தார் அவங்களுடைய பிறப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க கேனானியர் நல்லா கேட்டு கேனானியர்லாம் பிறந்து நம்ம ஆண்டவராக தேவன் மேலே அன்பு கொண்டு ஆப்ராக மேலே அன்பு கொண்டு ஆப்ராம் கூட இணைந்து அப்படி மாறி 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 இவங்கள அவங்கள ஒன்றா மாரிச்சாயிட்டாங்க புரிதாங்க அப்போ இதை நான் சொன்னது தான் இப்போ வசனத்தில் நான் அவங்களுக்கு காட்டப்போகிறேன் ரைட் இப்போ என்னாகமும் முப்பத்தி ரெண்டு பதினொன்று எடுத்துக்கலாம் என்னாகமும் முப்பத்தி ரெண்டு பதினொன்று இப்போ பாருங்கள் ஆண்டோடு சொல்லிருப்பாங்க தெளிவாக வாசிப்பாருங்க உத்தமமாய் என்னை பின்பற்றின கேனேசியனாகின எப்புனே குமாரனாகிய காலை அது கரெக்டாக இருக்கா தெளிவாக இருக்காங்களா இவர் யாருனா யூதன் கிடையாது இவர் கேனானியரின் நானியரின் கேனானியன் ஆகிய இயப்புனின் அப்பா பார்த்தீங்களா இப்போ தெளிவாக சொல்லியிருக்கு இவர் இஸ்ரவேலன் அல்ல கேனானியர் ஆனால் அவர் என்ன செய்தா உத்தமமாய் என்னை பின்பற்றினார் உத்தமமாய் என்னை பின்பற்றினார் சரி இன்னொரு வசனத்தை நான் உங்களை காட்டப்போம் யோசுவா பதி நாலாவது அதிகாரத்துக்குள்ளே வருவோம் யோசுவா பதி நான்கு ஆறு யோசுவா பதினான்கு ஆறு அப்பொழுது யூதாவின் புத்திரர் கில்காலிலே யோசுவா இடத்துல வந்து கேனானாயான் கேனானியனான எப்புனின் குமாரனாகிய காலை பவர்களை நோக்கி தெளிவாக இருக்குது பாருங்க அப்போ இவர் யூதனா யூதன் கிடையாது பிறப்பு ஒரு புரஜாதியான் அது கானானியன் இருந்த ஒரு கூட்டத்திலேருந்து வந்த கூட்டத்தில் அவர்கள் இவங்க அப்பா காலத்திலேயே பிதா வைக்க தேவனை ஏற்றுக்கொண்டு ஆபுரம் கூட இணைந்து ஆயிட்டாங்க ஆனாலும் வேதம் அவர்களை தெளிவாக சொல்றது நீ ஒரு புரஜாதியான் நீதன் கிடையாது அப்படின்னு சொல்லி அதனால தான் திருமண வசனத்தை வாசிக்கிறேன் யோசுவா பதி நாலாவது அதிகாரம் ஆறாவது வசனம் தம்பி எபனேசர் பிரைசலர் பதினாலாவது அதிகாரம் ஆறாவது வசனம் அப்பொழுது யூதாவின் புத்திரர் கீழ்காலிலே யோசுவா இடத்துல வந்தார்கள் கேனா கேஸ் குமாரனாகிய காலை அவர்களை நோக்கி சரி இது கொஞ்ச நாளைக்கு தான் இது ஆண்டவர் வச்சிருக்கிறார் அப்புறம் பார்த்தீங்கன்னா அது எடுத்துறாரு அதையும் நான் உங்களை காட்டப்போகிறேன் வாசிப்பமா ஒன்று நாளாகமும் எடுத்துக்கொள்ளும் ஒன்று நாளாகமும் நாலு ஒன்று ஒன்று நாளாகவும் நாலாவது அதிகாரத்தில் நம்ம யூதாவுடைய லிஸ்ட்டை பார்க்குறோம் தாளமான காரியம் நீங்கள் கவனமாக வாசித்தாத்தான் நான் சொல்ல விரும்புகிறது புரியல எனக்கு புரியாது ஒன்று நாளாகமும் நாலாவது அதிகாரம் முதல் வசனத்தில் யூதாவின் குமாரர் பரேஸ் எஸ்ரோன் கர்மி ஊர் சேபால் என்பவர்கள் யூதாவுக்கு பிறந்தவர்கள் ஆனால் பதினஞ்சாவது வசனத்தில் நீங்கள் பாருங்கள் எப்புனையின் குமாரனாகிய காலபின் குமாரன் இங்கே என்ன இல்லை சொல்லுங்கள் பாப்போம் அந்த கே நாசிய்கிற பேரை ஆண்டவர் எடுத்தார் அதை பரம்பரைக்கு வரும்போது அந்த லிஸ்ட்டில் வரும்போது அதை தூக்கிட்டார் ஏன்னா இப்போ நீ நான் உன்னை ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன் நீ என்னுடைய பிள்ளை யூதாவுடைய வம்சமாகவே நான் உன்னை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி சரி எதுக்கு நம்ம போய் இவ்வளோ மண்டையை உடைக்கிறோம் அப்படின்னு நீங்கள் கேட்டால் அதுக்கு நான் இப்போ உங்களுக்கு பதில் போட போகிறேன் இப்போ நம்ம இப்போ ஆயிரம் வருட அரசாட்சிக்குள்ளே நம்ம போகிறோம் இந்த ஆயிரவடா அரசாட்சியில் ரெண்டு கூட்டத்தார் உள்ளே பிரவேசிப்பார்கள் நல்லா கேட்டுக்கோங்க ஆயிர வருட அரசாட்சியில் ரெண்டே ரெண்டு கூட்டம் தான் அவங்க போகும் ஒரு கூட்டத்தார் இஸ்ரேவேல் மக்கள் அவங்கள நான் உங்களுக்கு ஏற்கனவே காமிச்சிட்டேன் இருந்தாலும் நம்ம மறக்கிறதில் எக்ஸ்பர்ட் அதனால் அதை நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன் வெளிப்படுத்துதல் எடுத்துக்கொள்வோம் ஏழாவது அதிகாரம் லிஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஐந்தாவது வசனம் யூதா கோத்திரத்தின் முத்துரை போட்டவர்கள் அப்போ அந்த யூதா கோத்திரங்கிறது யூதர்கள் இஸ்ரேல் மக்கள் ஆனால் ஒன்பதாவது வசனத்தில் பார்த்தீங்கன்னா புரஜாதியார் வந்துடுறாங்க அப்போ ரெண்டே ரெண்டு கூட்டம் தான் பரலோத்துக்குள்ளே போகிறது ஒன்று இஸ்ரேலர்கள் அது முத்திரை போட்டவர்கள் மாத்திரம் ரெண்டாவது கூட்டத்தார் நம்ம யூதர்கள் சாரி புறஜாதியார்கள் அப்போ இதுக்கு இவங்க இந்த இது ஐ அண்ட் அண்டர்ஸ்டுட் வெரி குட் டீச்சருக்கு வந்து எல்லாருக்கும் ஈக்குவல் பிரெயின் இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன் ஆனால் டீச்சருக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பிரெயின் கொடுத்துருக்காரு அது அவ்வளோ எனக்கு பல வருஷமாக தெரியும் கர்த்தர் நல்லவர் புரிஞ்சுக்கிட்டே கர்த்தருக்கு சுவாசம் சரி இப்போ இந்த ரீசன் ஏன் இதை இவ்வளோ ஸ்டடி பண்ணுறோங்கிறத நம்ம அவங்களுக்கு காட்ட போகிறேன் வாசிப்போம்மா என்னாகமம் நாலாவது அதிகாரம் முப்பதாவது வசனம் என்னாகமம் பதினான்கு முப்பது இங்க ரெண்டு பேர் மாத்திரம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பூமிக்குள்ளே பிரவேசிக்கிறாங்க ரெண்டே ரெண்டு பேர் எல்லாரையும் ஆண்டர் கட் பண்ணிடுறாரு எப்புனையின் குமாரனாகிய காலேப் இது புறஜாதையாக நமக்கு டைப்பாலஜி ரெண்டாவது நூனின் குமாரனாகிய யோசுவா இந்த நூனின் குமாரனாகிய யோசுவா யார் கடையாளம்னா இஸ்ரேல் மக்களை கடையாளம் புரியுதாங்க ஆனால் அடுத்த நபர் நான் உங்களுக்கு ஏற்கனவே காமிச்சேன் அந்த காலேப் யார் நமக்கு அடையாளம் புரோஜாத்தியார் இந்த ரெண்டே ரெண்டு கூட்டத்தார் தான் எங்கே போவாங்க பரவாயில்ல ராஜ்ஜிக்கு போவாங்க பார்த்தீங்களா ஆவியார் அவர் எவ்வளோ ஒரு சில ரகசியங்களை அதாவது இது எனக்கு என் பிரைன்லேருந்து ப்ரைங்லேருந்து தயவு தைரியத்து நினைக்காது அவர் சொல்லும்போது எனக்கு அப்படி ஒரு சந்தோஷம் சொல்லிக் கொடுக்குறதுல டபுள் சந்தோஷம் சரி கத்த நல்லவர் உங்களை ஆசிரியதி ரெண்டையும் நம்ம பார்த்த வச்சு பதிமூணாம் வசனத்துக்குள்ள நம்ம பார்க்க போயிடும் சகரியா ஒன்பதாவது அதிகாரம் பதி மூணாவது வசனம் நான் எனக்கென்று பார்த்தீங்களா எனக்கென்றுனா புரஜாதர்லயும் ஒரு குற்றத்தார் எடுத்துக்கிறார் யூதர்லையும் எனக்கு ஒரு குற்றத்தை எடுத்துக்கிறார் எனக்கென்று யூதாவை நான் ஏற்றி இங்க நம்ம பார்க்கறது என்னன்னா ஆயிர வருட அரசாட்சியில் ஆண்டவர் நம்மளா ஒரு யுத்த புருஷனாக பார்க்கிறார் யுத்த புருஷனாக பார்க்கிறார் இதுக்கு உங்களுக்கு வசனம் உங்களுக்கு தெரியும் இருந்தால் நான் உங்களுக்கு வசனத்தை காமிச்சிருக்கேன் யுத்த புருஷனாக நம்மளா ஆண்டவர் பார்க்கிறார் யூ தா பக்கம் த்ரீ 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 ரைட் ஸ்டாலின் புரிஞ்சிக்கிடுச்சா ஸ்டாலின் அதாவது இங்கே எல்லா வித்தியாசமான நாலேஜ் உள்ளவங்க இருக்கிறாங்க ஒரு சிலர்லாம் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கிடுவாங்க ஸ்டாலின்லாம் ஒரு பைபிள் ஸ்காலர் அதுக்காண்டி மற்றவங்களை நான் குறை சொல்லலை எல்லாருக்கும் இது புரியணும் அதுக்காகத்தான் நான் டைம் எடுத்து ஸ்லோவாக சொல்லிக் கொடுத்தேன் புரியறாப்பில் சொல்லிக் கொடுத்துருக்கேன் வெரி குட் கத்த நல்லவர் அவ்வளோதான் நான் சொல்ல முடியும் ரைட் நம்மளை யுத்த புருஷனாக எப்படி பார்க்குறோம் அப்படின்னா யூதா பதி நஞ்சாவது அதிகாரத்தில் பார்க்கலாம் தமக்கு விரோதமாய் அவபக்தியுள்ள பாவிகள் பேசின கடினமான விழாவற்றும் அவளை கண்டிப்பதற்கு ஆயிரமான தனது பரிசுத்தவங்களோடு கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தான் இது நம்ம எப்படி பார்க்குறோம்னா ஒரு யுத்த புருஷனாக நம்மளா ஆண்டவர் காட்டுகிறார் எங்க ஆயிரம் வருட அரசாட்சிக்கு அதனால தான் நான் எனக்கென்று யூதாவை நான் ஏற்றி எப்ராமிலே வில்லை நிரப்பி சியோனே அப்படிங்கிறப்ப சியோனு பார்த்தோம் எல்லா நோ அன்றைய கண்கள் எங்கே இருக்குன்னா சியோன் மிளகு சியோனை பொறுத்து அவங்களுக்கு ஒரு பெரிய செய்தி உங்களுக்கு சொன்னேன் அது இப்போ நம்ம அங்கே போக முடியாது உன் புத்திரரை கிரேக்க தேசத்து புத்தருக்கு விரோதமாக எழுப்பி இந்த கிரேக்கவர்கள் யார்னான்னா அன்றோடைய பிள்ளைகளை கஷ்டப்படுத்தினாங்க அவங்களுக்கு ஜட்ஜ்மெண்ட் பண்ண போயிடாரு உங்களுக்கு நான் உங்களுக்கு சகரியால ஏற்கனவே அவங்களுக்கு காமிச்சேன் அதை என்ன நான் உங்களுக்கு காமிச்சேன் அதாவது முதலாவது அதிகாரம் இருபதாவது வசனத்தில் பத்தொன்பதாவது வசனத்தில் பார்த்திங்கன்னா இவர்கள் யூதாவியும் இஸ்ரேலின் சிதறடித்த கொம்புகள் அந்த சிதறடித்த கொம்புகளில் நம்ம பார்க்குறது எங்கே பார்க்குறது கிரேக் தேச புத்திரருக்கு விரோதமாக எழுப்பி உன்னை பராக்கிரமசாலியின் பட்டயத்திற்கு ஒப்பாக்குவேன் பராக்கிரமசாலியின் பட்டயம் என்றால் என்ன அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம் பராக்கிரமசாலியின் பட்டயம் எடுத்துக்கொள்ளுவா உபாகமம் எடுத்துக்கொள்ள உபாகமும் முப்பத்தி மூணாவது அதிகாரம் இருபத்தி ஒன்பதாவது பத்திரம் முப்பத்தி மூன்று இருபத்தி ஒன்பது இஸ்ரேலே நீ பாக்கியவான் கர்த்தரால் ரட்சிக்க பாட்டு ஜன்னமே உனக்கு ஒப்பான நம்மளை பார்த்தாங்க சொல்கிறார் உனக்கு ஒப்பானவன் யாருன்னு சொன்னேன் என்னையை பற்றி நான் பல முறை சொல்லியிருக்கிறேன் எங்கள் வீட்டிலையே அறிவு குறைஞ்சது நான் தான் என்னுடைய அண்ணன் என்னுடைய அண்ணன் நல்லா படிப்பார் தம்பி அமெரிக்காவில் போய் எம்பிபிஎஸ் எம்டி முடிச்சுட்டு வந்திருக்கிறாரு என் தங்கச்சி ரெண்டு பேரும் நல்லா படிப்பாங்க நான் மட்டும்தான் மக்கா இருந்தேன் ஆனால் ஆவிக்குள்ளே வரும் பொழுது ஆண்டவர் இனிய விசேஷமான நாலேஜ்லாம் நிரப்புறாரு காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதான் ரீசன் உனக்கு சகாயம் செய்யும் கேடகமும் உனக்கு மகிமை புரிந்திய பட்டயமும் அவரே சரிங்களா அவர் நமக்கு ஒரு பட்டயமாக இருந்து என்ன நம்முடைய ஜெயத்தை கொடுக்குறார் அந்த மகிமை பொருந்திய பட்டயம் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் இந்த மகிமை பொருந்திய பட்டயத்தை நம்ம பார்க்க போகிறோம் ஒன்று சாமுவேல் எடுத்துக்கொள்வோம் இருபத்தி ஓராவது அதிகாரம் ஒன்று சாமுவேல் வேல் இருபத்தி ஓராவது அதிகாரம் எட்டாவது வாசம் தாவிது அமலை அகிமேலேக்கை பார்த்து இங்கே உம்முடைய வாசத்திலே ஒரு ஈட்டியாயிலும் பட்டயமாலும் இல்லையா ராஜாவின் காரியம் அவசரமாட்டினால என் பட்டயத்தாயிலும் என் ஈ ஆயுதங்களே கொண்டு வரலைங்கிற அந்த ஆசார் என்னென்ன சொல்கிறார் அப்படின்னு கேன்னா அதற்கு ஆசாரியன் நீர் நீர் யார் ஆபரா தாவிதை பார்த்து சொல்கிறாரு நீர் ஏலே பள்ளத்தாக்கிலே கொன்ற பெலிஸ்தீனாகிய கோலியாத்தின் பட்டயம் இதோ ஏபோத்துக்கு பின்னாக ஒரு புடவிலே சுருட்டி வைக்கப்பட்டிருக்கிறது அதை நீர் எடுத்துக்கொள்ளமானதுமாக இருந்தால் எடுத்துக்கொள்ளும் அல்லாமலும் வேறு ஒன்றும் இங்கே இல்லை அப்பொழுது தாவிது அதற்கு நிகர் இல்லை அதை எனக்கு தாரம் நிகர் இல்லை அப்போ கோலியாத்தை கொன்ன பட்டயத்துக்கு நிகர் இல்லை அப்படிங்கிறார் காரணம் என்ன அது உங்களுக்கு நான் ஒரு செய்தி போட்டிருக்கேன் நீங்கள்லாம் மறந்துருப்பீங்க இருந்தாலும் ரீசன் என்ன அப்படின்னா நான் உங்களுக்கு காட்டப்போகிறேன் எடுத்துக்கலாமா ஒன்று சாமுவேல் பதினேழாவது அதிகாரம் ஐம்பத்தி ஓராது வருஷம் ஒன்று சாமி பதினேழு ஐம்பத்தி ஒன்று ஆகையால் தாவீது பெலிசியன் அண்டை ஓடி அவன் மேல் நின்று அவன் பட்டயத்தை எடுத்து அதை அவன் உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அப்போ அதுவரை அவன் சாகலை கொன்று இந்த கல்லை அடித்து அவர் ஒரு ஷாக்குக்கு போயிட்டார் அது ஒரு தலை சுற்றி ஒரு அன்கான்சியஸ் ஸ்டேஜில் கிடக்கிறான் ஆனால் சாகலை நீங்கள் நினைக்கலாம் ஒரு கல் எப்படி ஆளை கொல்லும் அப்படின்னு சொல்லி பைபிள் தெளிவாக சொல்லுது அவனை கீழே தள்ளிடுச்சு காரணம் வந்து அன்றைக்கு பின்னாடி இருந்து அவனை அடிச்சிட்டார் அடித்து கீழே தள்ளிவிட்டார் அவனுக்கு வசனம் காமிச்சிருக்கேன் ஆனால் அப்பொழுது எடுத்து அதை உறி உரையிலிருந்து உருவி அவனை கொன்று அதனாலே அவன் தலையை வெற்றி போட்டான் பார்த்தீங்களா அதனால தான் தாவ சொல்கிறார் அதுக்கு ஈக்குவலாக அவன் அந்த பட்டயத்தை என்னெல்லாம் நினச்சிருப்பான் இதை குறித்து என்னெல்லாம் இருப்பான் அது அவன் கடவுளுடைய கோயிலில் வச்சு பூசை இசையெல்லாம் போட்டு வந்திருப்பான் ஆனால் ஆண்டவர் அவனுடைய பட்டயத்தை வச்சு அவனை தலையை வெட்டிட்டாரு அதனால தான் நம்ம இந்த செய்தியில் சகரியா ஒன்பதாவது அதிகாரத்தில் பதிமூணாவது சனத்தில் உன்னை பொக்கிரமசாலியின் பட்டயத்திற்கு ஒப்பாக்குவேன் சரி பதினாலாவது வருஷத்துக்குள்ள போகிறோம் நம்முடைய ஆண்டவர் அவர்கள் பட்சத்திலே கர்த்தர் காணப்படுவார் இதாங்க பெரிய ஆசீர்வாதம் இன்றைக்கி நம்ம ஒரு ஓட்டத்தை ஓடிக்கொண்டே இருக்கிறோம் நான் என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆரம்பித்து இருபத்தி ஒரு வருஷம் முடிஞ்சிருச்சு ஸ்டாலினுக்கு எத்தனை ஆச்சுன்னு எனக்கு தெரியாது ஆனால் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார் என்னை ஆசிர்வதி இருக்கிறார் வளப்படுத்துகிறார் அணு தினமும் ஒரு பாதையில் கொண்டு போயிட்டு இருக்க இந்த மாதிரி ஒரு ருசிகரமான அதாவது இதெல்லாம் என்ன சார் ஒரு ட்ரீட் அப்படிதான் நான் நினைக்கிறேன் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியாது இதெல்லாம் எனக்கு கொடுக்குறாரு உங்களுக்கு அதை கிடைக்க செய்கிறார் ரைட் இப்போ பாருங்கள் அவர்கள் பட்சத்தில் கர்த்தர் காணப்படுவார் பட்சத்தில் கர்த்தர் காணப்படுவார் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரோமர் எட்டாவது அதிகாரம் முப்பத்தி ஓராவது வசனத்துக்குள்ளே வரும் ரோமர் எட்டு முப்பத்தி ஒன்று இவுகளை குறித்து நாம் என்ன சொல்லுவோம் தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாக இருப்பது யார் அப்போ இன்னைக்கு நமக்கு விரோதமாக சாத்தான் இருக்கிறான் இல்லைன்னா நான் சொல்ல மாட்டேன் எப்படியாவது என்னையே விளை தட்டலாமா அப்படின்னு நான் முயற்சி பண்ணுவோம் மேக்சிமம் ட்ரை பண்ணுவோம் ஆனால் அன்றோடைய கிருவேல எனக்குன்னு ஒரு ரொட்டீன் லைஃப் வச்சுருக்கிறேன் இன்றைக்கி நான் வாக்கிங்கில் ஸ்டாலினாக பார்க்க முடியல ஸ்டாலினுக்கு மத்தியானம் டியூட்டி அவரை நான் ஏன் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஸ்டாலினுக்கு சில பலவீனங்கள் சரீரத்தில் இருக்கு கை கிடையாது கையெல்லாம் சரியாக போச்சு அவருக்கு நான் ஆலோசனை சொல்லியிருக்கேன் ஸ்டாலின் நீங்கள் கட்டாயம் காலையில் வாக்கிங் வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன் போனாரா இல்லையா எனக்கு பிறகு வந்தாரா எனக்கு தெரியாது ஆனால் முக்கியமான காரியம் உங்களுக்கு நான் சொல்கிறதை கேட்டுக்கோங்க கர்த்தர் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார் சாத்தானால் நிற்க முடியாது நம்ம ஒரு நாள் ஆயிரம் வருட ரசில் போகவே போவோம் அதில் சந்தேகமே கிடையாது சரி இப்போ பாருங்கள் திரும்ப வசனத்தை வாசிக்கிறேன் அவர்கள் பட்சத்திலே கர்த்தர் காணப்படுவார் இது ஒரு புதிய ஒரு ஆசீர்வாதம் முன்னே எப்படி இருந்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னானா ரைட் ஆறு மணிக்கு பிறகு போகிறீங்க வெரி குட் ஸ்டாலின் கட்டாமல் போயிடணும் மரியா சிஸ்டர் பேசலர் போகாம இருக்கக்கூடாது ஸ்டாலின் ரைட் இப்போ பாருங்கள் ஓசியா முதலாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் அப்ப ஆண்டவர் இந்த இஸ்ரேல் மக்களை பார்த்து என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கடினமான வார்த்தையை உபயோகிக்கிறார் ஒன்று ஒன்பது ஓசியா அப்பொழுது அவர் இவனுக்கு லோக் மீ லோக் மீ அதாவது உங்களுக்கு நான் அதை சொல்லி கொடுத்துருக்கேன் எப்படி சொல்லி கொடுத்துருக்கேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா லோ எல் ஓ லோ ஒரு கோட்டை போட்டுக்கணும் அமி ஏ எம் எம் ஐ லோ அமி அப்படின்னு சொல்கிறாரு லோ அமி ஏனென்றால் நீங்கள் என் ஜனமல்ல நானும் உங்கள் தேவனாக இருப்பது இல்லை அப்படி சொன்னால் ஆண்டவர் இப்போ சகரியா காலத்தில் அந்த உறவு எப்படி மாறுது பாருங்கள் கர்த்தர் அவர்கள் பட்சத்தில் காணப்படுவார் அவர்களுடைய அம்பு மின்னலை போல் புறப்படும் அம்புங்கிறது நம்ம தான் கர்த்தர் ஆண்டவராகிய ஆண்டவர் எக்காலமூதி தென் திசை சுழல் காற்றுகளோடு நடந்து வருவார் இது என்னன்னு நம்ம பார்க்க போயிடும் சரி இப்போ மின்னலை போலங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எடுத்துக்கொள்ளங்கம்மா மத்தியு எடுத்துக்கொள்ளும் அது இரண்டாம் வருகையை குறிக்கிற ஒரு வார்த்தை மின்னல் என்பது மத்தியு இருபத்தி நாலாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனம் மின்னல் கிழக்கில் இருந்து தோன்றி மேற்கு வரையும் பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாரின்டைய வருகையும் இருக்கும் இந்த மின்னல் எதை குறிக்கிறதுனா ஆண்டவராகி ஏசுகிருஷ்ணுடைய வருகை மின்னலை போல புறப்படும் கர்த்தர் தின் திசை சுழல் காற்றுகளோடு நடந்து வருவார் தின் திசை சுழல் காற்றுகளோடு நடந்து வருவார் அப்படின்னா என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா எடுத்துக்கொள்ளாம நாகும் முதலாவது அதிகாரம் மூணாவது வசனம் பக்கம் ஒன் ஜீரோ எயிட் ஒன் லோ ஆமி ஸ்டீ டீச்சர் நல்லா அழகாக போட்டிருக்கோம்மா இந்த சுழல் காற்றுகளோடு நடந்து வருவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா முதல் அதிகாரம் நாகும் ஒன்றாவது அதிகாரம் மூணாவசனம் கர்த்தர் நீடிய சாந்தமும் மிகுந்த வல்லமையும் உள்ளவர் அவர்களை ஆக்னிக்குள்ளாகாமல் தப்பு வைக்க மாட்டார் கர்த்தருடைய வழி முத்துமுருகன் பிரதர் பிரைஸ்ரார் அவ கர்த்தருடைய வழி சுழல் காற்றிலும் பெருங்காற்றிலும் இருக்கிறது இது சுழல் காற்று பெருங்காற்று அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸ்டாலின் இருக்கார் செல்வி டீச்சர் இருக்காங்க செல்வி டீச்சருடைய வாழ்க்கை ஒரு சுழல் காற்று பெருங்காற்று ஸ்டாலினுடைய வாழ்க்கை ஒரு சுழல் காற்று பெருங்காற்று என்னுடைய வாழ்க்கை ஃபுல்லாகவே சுழல் காற்றுக்குள்ளே தான் இருந்துட்டு சாக வேண்டியது என்னை வெளியில் கொண்டாட்டார் அப்போ அது அவர் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாதையை வச்சுருக்கிறார் அது அவர்களுக்கு ஒரு வழி ஆனால் ஆண்டர் அந்த வழியில் தான் வருவார் நீங்கள் அவரை வ மாற்ற வைக்க முடியாது இல்லை ஆண்டர் எனக்கு சுழல் காற்று பிடிக்காது அப்படின்னு நீங்கள் சொல்ல முடியாது அது சுழல் காற்றுகளோடு நடந்து வருவார் ஏன் அவர் நடந்து வருவார் சங்கீதத்தில் பார்த்தீங்கன்னா அவர் மேகங்களோடு பறந்து செல்லு வரணும் செட்டைகளோடு பரவாயில் வசனம் இருக்கு ஆனால் இங்கே சில நடந்து வருகிறார் ஏன் அவர் நடந்து வருகிறார் அவர் நடக்க வேண்டியது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா மீகா ரெண்டாவது அதிகாரம் பதி மூணாவது வசனம் பக்கம் ஒன் ஜீரோ செவன் சிக்ஸ் தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் அவர்கள் தடைகளை நீக்கி வாசல் வழியாக உட்பிரிவு கடந்து போவார்கள் ஆண்டவர் என்னெல்லாம் தடை எனக்கு ஏகப்பட்ட தடைகள் இருந்துச்சு இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ்றதுக்கு ஒன்றன்னா ஒன்னன்னா ஒன்றன்னா நீக்கி போட்டுட்டார் இன்றைக்கி ஒரு சந்தோஷத்தோடும் சமாதானத்தோடும் என் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ரைட் அடுத்து பாருங்கள் பதி நைன்தாவது வசனத்தை நம்ம பார்க்க போகிறோம் சீனின் கர்த்தர் அவர்களை காப்பாற்றுவார் காப்பாற்றுறதுன்னா ரெண்டு ரீசன் ஒன்று சரீர பிரகாரமான மரணம் வராமல் ரெண்டாயிரத்தி நேற்று எங்கள் வீட்டில் ஒரு குட்டி பிள்ளை வந்துச்சு என்னுடைய அண்ணனுக்க பையன் டாக்டர் உடைய இப்போ ரீசெண்டாக ஆச்சு பேத்தி குட்டி பிள்ளை அழகு 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 அப்படி ஒரு அழகு பிள்ளை எங்கள் வீட்டில் ஜபம் பண்ணுறதுக்கு என்னையை தான் வச்சுருக்காங்க வேறு யாரும் கிடையாது பிள்ளைய கையில் வச்சுக்கிட்டு நான் ஜபம் பண்ணுவோம் சொன்னேன் ஒரு ரெண்டாயிரத்து பதினஞ்சில் என்னுடைய மாரண பிள்ளாக்கெல்லாம் கொண்டு போய் என்னை மறிக்க விடாதபடி இந்த சந்ததிகளை பார்க்க ஆசீர்வதிக்க கைகளை தூக்க நேர் பாராட்டின நன்மைக்காக நன்றி ராஜான்னு சொல்லி நான் ஜோ பண்ணேன் அந்த குழந்தைக்கு இருக்கிற அழகுக்கு அளவே கிடையாது காரணம் என்ன அதை சொல்கிறேன் அப்படின்னா இந்த பிள்ளையை நான் பார்ப்பேன் நான் நினைக்க வேண்டே இன்றைக்கி தான் அண்ணன் பையனை நான் தூக்கி வச்ச ஞாபகம் இருக்குது அவர் தான் எங்கள் லைசான்ற குடும்பத்துக்கு ஃபஸ்ட்டு சந்ததி ஆண் பிள்ளையில் ஆனால் இப்போ அவனுடைய பிள்ளையை தூக்கிக்கு பெரிய சந்தோஷம் அதனால தான் கர்த்தர் அவர்களை காப்பாற்றுவார் இது சரீர பிரகாரமாக உயிரோடு வச்சுக்கிறது ரெண்டாவது ஆவிக்கிற வாழ்க்கையில் போராட்டத்தில் என்னை காப்பாற்றுக்கிறார் சரி அவர்கள் காப்பாற்றுவார் அவர்கள் பட்சித்து கவன்களாக கீழ்ப்படுத்திக் கொள்வார்கள் அவர்கள் குடித்து கழிப்பினாலே ஆர்ப்பரிப்பார்கள் ஆரவரிப்பார்கள் வான பாத்திரத்தை போலவும் கோடி கோடிக்கல்களும் நடந்திருப்பார்கள் இது ஏன் அவர்கள் களிப்

முத ரெண்டாவது வசனத்தில் நான் சகல ஜாதிகளையும் கேட்டுக்க ஒரு கூட்டம் மட்டுமே சகல ஜாதிகளையும் கூட்டி யோசபாத் பள்ளத்தாக்களே அவர்களை இறங்கி போக பண்ணி அவர்கள் என் ஜனத்தையும் இஸ்ரேவல் என்னும் சுதந்திரத்தையும் புறஜாத சிதந்திரித்ததுனால் நிமித்தம் அவனுடைய ரீசன் சொல்லிட்டார் அவன் இருபத்தி ஏசாயா இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்தில் அது தரிசன பள்ளத்தாக்கு அப்படின்னு அது என்ன தரிசனத்தை அவர் பார்க்குறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இங்கே ஒரு யுத்தத்தை பார்க்க போகிறோம் மூணாவது அதிகாரம் ஒன்பதாவது சனத்தில் இதை புறஜாதியர்களுக்குள் கூறுங்கள் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணுங்கள் பராக்கிரமசாலிகள் எலும்புகள் யுத்த வீரர்கள் எல்லோரும் சேர்ந்து ஏறிவர்கள் உங்கள் மண் வெட்டிகளை பட்டயங்களாங்க மண் வெட்டி என்ன அர்த்தம்னா இவ்வளோ நாளும் பணம் எதுக்காக செலவழிச்சிட்ருந்தாங்கன்னா அக்ரிகல்ச்சருக்கு ஆனால் யுத்தம் வந்தாங்கன்னா அக்ரிகல்ச்சரை நிப்பார்ட்டி பணம் ஃபுல்லாக எதுக்கு செலவழிக்கிறாங்க வார் உங்கள் அறிவாள்களை ஈட்டிகளாகவும் அடையுங்கள் பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்லுகிற சகல ஜாதிகளே நீங்கள் சுற்றிலும் ஏகமாக வந்து கொடுங்கள் கர்த்தாவே நீர் அங்கே உங்களுடைய பராக்கிரமசாலிகளை இறங்க இந்த பராக்கிரமசாலிகள் நம்ம தான் யுத்தத்தில் வருகிறோம் ஜாதிகள் எழும்பி யோசாபாத் பள்ளத்தாக்கில் வருவார்கள் அங்கே உள்ள ஜனங்களை நியாயம் தீர்க்க நான் அங்கே வீற்றிருப்பேன் அதனால தான் நம்ம பார்க்குற பள்ளத்தாக்கு யோசபாத் பள்ளத்தாக்கு என்னதான் மாறியிருந்தது ஜட்ஜ்மெண்ட் நியாயத்திற்கின் பள்ளத்தாக்காக மாறிடுச்சு நான் வீட்டிருப்பேன் உட்காந்து உட்கார்ந்து ஜட்ஜ் ஜாதிகள் எழும்பி யோசாபாத் பள்ளத்தாக்கள் வர பயிர் முதிர்ந்தது அறிவாலை நீட்டு அருங்கள் வந்து இறங்குங்கள் ஆலை நெருங்கி இருக்குது எல்லாமே நம்ம நியாயத்திற்கின் பள்ளத்தாக்கு நீங்கள் வெளிப்படுத்துதலோட இணைத்து தான் இது உங்களுக்கு புரியும் கர்த்தரை நாள் சமீபமாக இருக்கிறது சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும் நட்சத்திரங்கள் ஒளி மங்கி போகும் இதெல்லாம் வெளிப்படுத்துவதில் பார்த்தவருடைய கனெக்ஷன் வருது கர்த்தர் சீயோனிலிருந்து கெம்பீரி கர்ச்சித்து எருசலேமில் இருந்து சத்தமிடுவார் வானமும் பூமியும் அதிரும் ஆதலால் கர்த்தர் தமது ஜனத்திற்கு அடைக்கலமும் இஸ்ரேல் புத்திரருக்கு அரணான கோட்டையுமாய் இருப்பார் அவர் நம்மளை பாதுகாப்பார் அவங்கள அழைச்சிடுவார் என் பரிசுத்த பருவதமாகிய சுயோனிலே வாசமாக இருக்கிற நான் உங்கள் தேவநாய கர்த்தர் என்று அப்பொழுது அறிந்து கொள்ள எப்பொழுதுனா அந்த யுத்தத்தில் நம்மளை பாதுகாக்க போகிறோம் அப்பொழுது எருசலேம் பரிசுத்தமாக இருக்கும் அந்நியர் அதிலே கடந்து வருவதில்லை ஏன் நம்ம சந்தோஷித்து கற்பிக்கிறோங்கிறதுக்கு இப்போ நான் விளக்கம் காட்ட போகிறேன் இங்கே பாருங்கள் வசந்தம் மோதல் அவங்களுக்கு காமிச்சிரு பதினஞ்சாவது வசனத்தில் அவர்கள் குடித்து கழுப்பினாலே ஆர்ப்பரிப்பார்கள் காரணம் என்ன அப்படின்னு நினைக்கிறேன் இங்கே இருக்குது பாருங்கள் பதினெட்டாம் வசனம் யோவேல் மூன்று பதினெட்டு அக்காலத்தில் பருவதங்கள் திராட்சை ரசத்தை புளியும் மலைகள் பாலாக ஓடும் யூதாவின் ஆறுகள் எல்லாம் பிரவாஹித்து ஓடும் ஒரு ஊற்று கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து புறப்பட்டு இதெல்லாமே வர்றதுக்கு காரணம் என்னென்னா அவர்களுக்கு நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சந்தோஷத்தை நம்ம பார்க்க போகிறோம் ரைட் பதினாறாவது வசனத்தை பார்ப்போமா இது இந்த அடுத்த கடைசி நான் உங்களுக்கு நான் சொல்லிடுறேன் பானை பாத்திரக்காரர்களைப் போல பாஞ்ச வசனத்தை பாருங்கள் பளிிபீடத்தின் கோடிக்கல்களை போல பலிபீடம் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள் தேவாலயத்தில் தான் பலிபீடம் இருக்கும் அங்கே ஒரு கோடிக்கல் அப்படின்னா அங்கே இருக்கிற ஆசாரியர் தான் கோடிக்கல் ஸ்பெஷல் அவங்க இல்லைன்னா ஒன்றுமே நடக்காது எல்லாராலையும் போய் பலி செலுத்த முடியாது ஆயிர வருட அரசாட்சியில் அன்றை ஆசாரியராக வைத்திருக்கிறார் இதை நீங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எடுத்துக்கொள்ளுமா ஏசாயா அறுபத்தி ஆறாவது அதிகாரம் இருபத்தி ஓராவது சனம் அறுபத்தி ஆறு இருபத்தொன்று அவர்களிலே சிலரை ஆசாரியராகவும் லேவராகவும் தெரிந்து கொள்ள இவங்க தான் கோடிக்கல் ரைட் அடுத்து பாருங்க இருபத்தி ரெண்டாவது சார் நான் படைக்கப் போகிற புதியவானம் புதிய பூமி இந்த புதிய வானம் புதிய பூமியில் ஆண்டவர் ஒரு ஸ்பெஷல் போஸ்ட்டு பலிபீடத்தின் கோடிக்கல்கள் போல நிறைந்திருப்பார்கள் பதினாறாவது சந்தோஷம் அந்நாளிலே அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனமாகிய மந்தையை அவர்களை ரட்சிப்பார் பார்த்தீங்களா இப்போ ஆண்டவர் மந்தையாக பார்க்கிறார் ரட்சிக்கிறார் அவர்கள் அவருடைய தேசத்திலே ஏற்றப்படும் கொடிகளின் கீழத்தை பதிவு இந்த ரட்சிக்கிறது இது யார் என்னன்னா இஸ்ரேலுக்கு மாத்திரம் இது வரப்போகிறது இதை நம்ம டீட்டெயிலாக பன்னிரெண்டாவது வசனத்தில் பார்க்க போகிறோம் பன்னிரெண்டாவது அதிகாரம் ஒன் வசனம் அன்னாளிலே பத்தாவசம் நான் தாவித விழுபத்தாரும் எரிசி மேலும் கிருபே நாவையும் விண்ணப்பத்தினாவையும் இது எங்கள் நோட்ஸ்லாம் ஏற்கனவே பலமான சொல்லியிருக்கேன் அந்த வசனத்துக்குள்ளே வரும்போது நம்ம டீட்டெயிலாக போவோம் பதிமூணாசனம் அன்னாளிலே அந்நாளிலே அவர்கள் என்ன செய்வாரி ஏற்றுக்கொள்ள போகிறார் ரைட் இப்போ அந்த மந்தியை நம்ம பார்க்குறோம் தம்முடைய ஜனத்தாகிய மந்தியாகிய அவர்களை ரட்சிப்பார் இந்த மந்தையை அவர் எப்படி ரட்சிக்கிறார் எப்படி ஏற்றுக்கொள்கிறார் அப்படின்னு கேட்டிங்கன்னா மீகா எடுத்துக்கொள்ளும் ஏழாவது அதிகாரம் பதினாலாம் அவசரம் ஒன் ஜீரோ எயிட் ஜீரோ மீகா ஏழு பதி நாள் கர் மேலின் நடுவிலே தனித்து இருக்கிற உமது சுதந்திரமான மந்தியாகிய உம்முடைய ஜனத்தை நீர் உமது கோழி நாளே மேய்த்து பூர்வ நாளிலே மேய்த்தது போல் அவளை பாசாலும் கீழும் மேயிறாங்க இதெல்லாம் நம்ம ஒரு ரிச் பிளேஸில் போய் இருக்கப் போகிறோம் அதெல்லாம் ரிச்சஸ்ட் பிளேஸ் ரைட் இந்த கிரீடத்தில் ஒரு கொடியை போல நம்ம மனசை போகிறோம் அன்றரதை வைக்கப் போகிறார் பதினேழாவது வசனத்தை நான் வாசிக்க போகிறோம் அவருடைய காரிணியம் எத்தனை பெரியது அவருடைய சௌந்தரியம் எவ்வளோ பெரியது தானியம் வாலிபரியும் புது திராட்சை ரசம் கன்னிகையிலே வளர்க்கும் இப்போ நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு கொடுத்தது புது திராட்சை ரசம் இப்போ நான் ஏற்கனவே சொன்னதை நான் திரும்ப சொன்னால் இந்த செல்வி டீச்சர் உடனே அது நான் போடுறது கூட இந்த வசனத்தை போட்டுருவோம் அந்தளவு அவளுக்கு அந்த ப்ரில்லியன்சி இருக்குது அவர் இந்த சிஜ் டாக்டர் என்ன சொல்ல போகிறான்னு அவளுக்கு தெரியும் ஆனால் இன்னைக்குள்ளது அவளுக்கு தெரியாது அதனால் இது புது திராட்சரவசம் யாரை வளர்க்கும் கன்னியை வளர்க்கும் இந்த கன்னி யார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரெண்டு குறைந்தியர் பதினோராவது அதிகாரம் ரெண்டாவது சமத்தில் இந்த சபை அந்த பவுல் ஒரு கன்னியாக பார்க்குறாங்க ரெண்டு குறந்தியர் பதினொன்று ரெண்டு சரி இப்போ பாருங்கள் ஒரு யுத்தம் மாறி மந்தையாக மாறிடுச்சு ரட்சிக்கிறாரு அந்த அந்த அவர் எப்படி இஸ்ரேல் மக்களையும் நம்மளையும் பார்க்குறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மந்தியாக பார்க்குறார் வாசிப்பம்மா ஜெயந்தி அம்மாவை ஜெ ஜெய் ஜபந்தி அம்மாவை சொல்ல விட்டு போச்சு அவங்களாம் பைபிள்ஸ் காலர் அவங்களுக்கு அநேக சத்தியம் தெரியும் ஆனால் இது அவங்களுக்கு கேட்டாங்க ஒரு புதுசாக இருக்கும் ரைட் எடுத்துக்கொள்ளுங்கம்மா சங்கீதம் நூறாவது அதிகாரம் மூணாவது வசனம் சங்கீதம் நூறு மூன்று கர்த்தரே தேவனிட அறியுங்கள் நாம் அல்ல அவரை நம்மை உண்டாக்கினார் நாம் அவருடைய ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளாக இருக்கிறோம் நம்ம மேய்ச்சலின் ஆடுகள் சரி இன்னொரு வாசிப்பாம சங்கீதம் ஒன்று சங்கீதம் எண்பது ஒன்று இஸ்ரேவேலின் மெய்ப்பரே யோசிப்பை ஆட்டு மந்திரியை போல் நடத்துகிறவரை செவிக்கொடும் நம்மள ஆண்டவர் எப்படி பார்க்கிறார்க்கிறார் அவர் மேய்ப்பன் நம்மெல்லாம் அவருடைய கைக்குள்ளான ஆடுகள் இந்த கன்னிகை இந்த வசனத்தை கடைசி ஒரு வசனத்தை மட்டும் வாசி முடிக்கப் போகிறோம் அவருடைய காரூயம் எவ்வளோ பெரியது அவருடைய சௌந்தரியம் பெரியது தானியம் வாலிபறியும் புது திராட்சரசம் ரசம் வளர்க்கும் குரோத் நம்ம அந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில் அன்றோட கூட இருந்து வசனத்தை நெய்ச்சன்னா நமக்கு ஒரு வளர்ச்சி கிடைக்கும் ஒரு வசனத்தை மட்டும் வாசி இந்த செய்தியை முடிக்கப் போகிறோம் மீகா நாலாவது அதிகாரம் மூணாவது வசனம் மீகா நாலு மூன்று அவர் திரளான ஜனங்களை நியாயம் தீர்த்து தூரத்தில் உள்ள பலத்த ஜாதிகளை கடிந்து கொள்வார் அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை பார்த்தீங்களா மாறிடுது பட்டயம் பண்ணதாக ஆயிடுச்சு மண்வெட்டியாக மாறிடுச்சு யுத்தம் முடிஞ்சிருச்சு தங்கள் ஈட்டிகளை அறிவாள அடிப்பார்கள் ஒரு ஜாதிக்கு விரோதமாக மறுஜாதி பட்டயம் எடுப்பதில்லை அவர் யுத்தத்தையும் கற்றுப்பதில்லை அவன் அவன் தான் தன் தாட்சை செடியின் நிலையிலும் தான் தன் அத்திமரத்தின் நிலையிலும் பயன்படுத்துவார் இல்லாமல் உட்காருவார்கள் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்கார்ந்துருப்பாருன்னா சமாதானம் தான் ஒரு ஆசீர்வாதத்துக்குள்ளே வரும் ஆனால் சகல ஜனங்களும் தங்கள் தங்கள் தேவனுடைய நாமத்தை பற்றி கொண்டு நடப்பார்கள் நாங்கள் எங்கள் தேவனுடைய கத்திரி நாமத்தை பற்றி கொண்டும் என்றென்றையும் உள்ள சாதாக்காலம் நடப்போம் இதெல்லாமே ஒரு குரோத்தை பார்க்குறோம் இது எப்போ கிடைக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஐரவட அரசாட்சியில் இதெல்லாம் கிடைக்க போகுது ஒன்பதாவது அதிகாரம் சகரியா ஒன்பதாவது வசனம் நிறைவேறி முடிஞ்சிருச்சு ஆனால் பத்தில் இருந்து இந்த பதினேழு வசனம் இனி நிறைவேறும் ஜபிச்சு முடிப்போம்மா மகா இறக்கமும் மல்ல பிதாவே மை ஐயா இந்த ஆசீர்வாதமான நிலை நேரத்துக்காக நேரத்துக்காக கிருபைகளுக்காக கோடி நன்றி ராஜா பறத்திலே இருந்து கொடுத்தாலே ஒளிய வருவனும் ஒன்றையும் பெற்றுக்கொள்ள முடியாது என்று வேதம் திட்டமாக ராஜா வேத ரகசியங்களை எங்களுக்கு தந்து எங்களை ஆசிர்திப்பதற்காக நன்றி ராஜா பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் ஆன் ஆண்டவர் ஆகிய ஏசு கிறிஸ்து நாமத்தினாலே வதிக்கிறேன் அப்பா ஏசு நாமத்தினால் ஜபங்கள் பிதாவே ஆம் மேன்